பாரு ஹாய் சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஜி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டே இருந்தேன். எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பாப்பா வந்து பார்த்துட்டே இருக்காங்க பேனு. என்ன பாப்பாவுக்கு வந்து உச்சி குடும்பி போட்டு புதுசாக வந்து பூலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். பாப்பாவும் பார்த்துட்டே இருக்காங்க என்னடா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க கோவிலுக்கு போயிட்டு நான் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஊர் போனோடனே கொஞ்சம் டல்லாகிடுச்சு. என்ன ரீசன் தெரியல. கோவிலுக்கு நாங்கள் வந்தாச்சு. வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் அம்மா வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க என்னோடய பெரியம்மா தான், எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர். பட் எங்கள் அம்மா மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே. அவங்க வந்துட்டு ஓகே அவங்களே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி அவங்கள வந்து ரெடி பண்ண சொன்னோம். ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்தேன், அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, எங்கள் அம்மா வந்து அடுத்து தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட் வந்தாங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் வந்து எப்படி வந்து பொங்கி வருது அதில் தான் வந்து என்னோடய கான்சன்ட்ரேஷன்லாம் இருந்தது. சூப்பராக வந்து பொங்கல் வந்து பொங்கி வந்தாச்சு. அந்த கிளிப்ஸ்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம். பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்த டைமிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க. அவங்கள போயிட்டு நான் இன்வைட் பண்ணுறதுக்காக போயிட்டேன். அதுவும் அந்த பிங்க் கலர் டவல் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் எங்கள் அப்பா. இவங்க வந்து என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர். கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவர் இருப்பார். இவர் தான் எங்கள் அப்பா. இவங்க வந்து என்னோடய அம்மா. மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பா அம்மா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அப்புறம் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரையும் வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அவர் வந்து என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட், அது என் தங்கச்சி. ஆன்மீகம் ஆயிரம் சேனல் வந்து அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நான் நீங்கள் வந்து அவரை பார்த்துருப்பீங்க. அவங்க ரெண்டு பேரையுமே. அந்த ஹைட்டாக நிற்கிறவர் வந்து என்னோடய தம்பி. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாவுக்கு வந்து ஷர்ட் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்ருக்கோம் இல்லைங்களா. நானும் ஒரு தம்பியும், அவர் வந்து என்னோடய ஒரு தம்பி. அந்த அண்ணா வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ணா. எல்லோரையும் வெல்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து மொட்டை எடுக்கிறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே போயாச்சு. பெரிய அண்ணா மடியில் வந்து பாப்பா உட்காந்துருக்காங்க. தம்பி வந்துட்டு பால் தொட்டு வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ்ஸ். நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் கூப்பிட்டுருந்தோம். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கோவிட்னால் எங்கள் பாப்பா வந்து உட்காரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. எங்கள் பாப்பா வந்து எங்கள் அண்ணிகிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, எங்கள் அண்ணன் ஒய்ஃப்ட்ட. அதனால வந்துட்டு எங்கள் அண்ணி பாப்பா எல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியே வந்து பக்கத்தில் உட்காந்து பாப்பா வந்துட்டு சமாதானம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாப்பா சமாதானம் ஆகவே இல்லை. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்துட்டு பால் தொட்டு வச்சுட்ருக்காங்க பாப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை எடுக்கிறதுக்காக. அந்த பிஃபோர் ப்ராசஸ் அது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் வேறு இடையில வந்துட்டு போஸ்ட் கொடுக்க சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜில் வந்து திட்டாங்க, ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதனால ரொம்ப வந்து பொலைட்டான ஃபோட்டோகிராஃபர் எங்கள் ஃபோட்டோகிராஃபர். நாங்கள் எவ்வளோ திட்டினாலும் சரி அவர் வந்துட்டு ஒரு பொலைட்டாக வந்து எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். நம்ம தான் வந்து அவர் கோஆப்ரேட் பண்ணோம். பட் எங்கள் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் தான் வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். அப்பாவுக்கு வந்து மொட்டை எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு காது குத்துறதுக்காக வந்து சீர் கொண்டு வர்றதுக்காக போயிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும். சீர் கொண்டு வந்தாச்சு. பாதி சீர் வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு பாதி தான் வந்து என்னால் கவர் பண்ண முடிஞ்சது, ஏன்னா அந்த பிஸியில் வந்து கவர் பண்ண முடியல. அப்புறமா வந்து காது குத்துனாங்க. காது குத்தும்போது பாப்பா வேறு லெவலில் அழுது கத்திட்டாங்க, சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அழுது கத்திட்டாங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப எங்கள் அண்ணனே அழுதுட்டாங்க, என் தம்பியும் அழுதுட்டான் பாருங்கள்.
ரொம்ப வேறு லெவலில் வாழ்ந்துட்டா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை அவன் இந்தளவுக்கு அழுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனும் அழுதுட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்து பாப்பா வந்து வச்சிருக்கவே முடியல, புடின்னு சொல்லி என் தம்பிகிட்ட கொடுத்தாங்க. அவனும் ஒரு மாதிரி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எங்கள் இன்னொரு அண்ணா வந்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்சிருக்கவங்களும் பார்த்திங்கன்னா எங்களோட அண்ணா தான். பாப்பா வந்து ஒரு வழியாக வந்து காது குத்தி முடிச்சாச்சு, ரொம்ப அழுதுட்டா பாப்பா. பாப்பா அழுதாலோ இல்லையோ என் அண்ணா அழுதுட்டாங்க பாருங்க. அந்த தெரியும் உங்களுக்கு, அந்த கிளிப்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிளாப் பண்ணிகிட்டே இருந்தேன் பாப்பா வந்து அழக்கூடாது அப்படின்றதுக்காக, பாப்பாவுக்காக வந்து. பாப்பாவுக்கு வந்து கிளாப் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கிளாப் பண்ணிகிட்டே இருந்தேன். என் தம்பியும் அழுதுட்டான், என் அண்ணாவும் அழுதுட்டாங்க. என் அண்ணா பக்கத்துலேயே வரல, அப்படி ஒரு மாதிரி ஃபேஸை வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு என் அண்ணா ஃபீல் பண்ணிட்டாங்க. சும்மா பாப்பா அழுதாலே வந்து என் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து நான் வந்து பாப்பாவுக்கு எதாவது தரலை வேண்டாம், இது வந்து பாப்பா கெட்டது இது தரக்கூடாதுன்னு சொல்லி நான் திட்டினாலுமே என் அண்ணன் வந்து பாப்பா அழறல்ல நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு என் அண்ணனுக்கு பாப்பா மேலே பாசம். பாப்பாவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மாமா மாமான்னு சொல்லி ஒர்த்தாக இருப்பா. அதனால் வந்துட்டு என் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், அவர் கண்ணீர் வேறு வந்துருச்சு. எல்லோரும் சிரிப்பு காட்டவும் அப்புறமா எங்கள் அண்ணன் சிரிச்சிட்டாங்க. ஒரு வழியாக சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு இருந்தது. எங்கள் பெரிய பாப்பாவும் ஒரு ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. குழந்தைக்கெல்லாம் காது குத்தும் போது இந்த மாதிரி அண்ணா தம்பிலாம் அழுத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து இவங்க தான், எங்கள் கேர்ள்ஸ் சைடில். அதனால வந்து இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பாப்பா பயங்கரமாக அழுதாங்க. அதுக்கப்புறம் மொட்டெல்லாம் எடுத்து காதெல்லாம் குத்துனதுக்கப்புறமா வந்துட்டு கம்மல்லாம் இப்படி ஆட்டி ஆட்டி காமிச்சாங்க. அவங்க இன்னொரு ஒரு காமெடி பண்ணாங்க. எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் பேர் வந்து கமலக்கண்ணன். அவரை வந்துட்டு கம்மல் எங்கே கம்மல் எங்கன்னு கேட்டோடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து காதில் இருக்க கம்மல் தெரியல, அவரை தான் கம்மல் கம்மல்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து காதெல்லாம் குத்தி முடிச்சாச்சு ரெண்டு காதும். அதுக்கப்புறமா வந்துட்டு தாய்மாமா சீர் செய்கிறதுக்காக வந்து என் அண்ணன், அப்புறமா வந்துட்டு தாத்தா பாட்டி சீர் செய்கிறதுக்காக என் அப்பா எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் பாப்பா வந்துட்டு அவங்க டேடிகிட்ட சொல்லி சொல்லி அழறாங்க. என் அண்ணி வந்துட்டு ஒரு செயின் போட்டு விட்டாங்க பாப்பாவுக்கு. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து அந்த செயின் இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பியாகிடுச்சு. ஆனால் அன்றைக்கி டே ஃபுல்லாக பாப்பா அழுதுகிட்டே தான் இருந்தா. பாருங்கள் சாக்லேட்லாம் கொடுத்து பாப்பா வந்து நாங்கள் சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தோம். என் அம்மா இவங்க தான். நிறைய பேர் வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து என்னோடய அப்பா. பாப்பா பாருங்கள் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்துட்டு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம காஞ்சிபுரமில் பர்ச்சேஸ் பண்ண தான் பாப்பா போட்டிருக்க பட்டு பாவாடை. அப்புறமா வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ், என் அண்ணன் தம்பி
தங்கச்சி அவங்க அண்ணன் பாப்பா எங்கள் அண்ணி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோம். இதுதான் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ். கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சது. தெரியும் கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப பிஸியான ஒரு டைம், அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியாதுன்னு. இவங்க வந்து என்னோடய அண்ணி, இவங்க வந்துட்டு எனக்காக வந்து சீட் கொண்டு வந்திருந்தாங்க பாப்பாக்காக. இவங்க என் அண்ணி, அப்புறமா வந்துட்டு இது வந்து அவங்க பையன் பொண்ணு, என் அண்ணா வந்து வரல. எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ஃபேமிலி, அதனால் வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து இருப்போம். எங்கே அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவே நான் எடுத்தேன். என்னால் வந்து வீடியோ வந்து அடுத்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோ வந்து இங்கேயே முடியுது. இப்போ யால் இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பேங்க. நான் எப்படி என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் வீடியோ, இன்னொரு சூப்பர் செக்மெண்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.